ഓം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 27/8/2019 விகாரி வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இன்றைய திதி ஏகாதசி. அதிகாலை 1:15 பின்பு துவாதசி, இரவு 11:27 பின்பு திரையோதசி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் புனர்பூசம், இரவு 10:58 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகு காலம் மதியம் 3:00 to 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு தின பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் பகவான் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே பஞ்சமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுவாக இருந்தது அப்படின்னாலே நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இன்றைய நாளில் நல்ல விஷயங்கள் நடந்தேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதி பிரார்த்தனையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமட நண்டூசேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்து GY. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பொதுவாக அதாவது நேர்மையான ஆசைகளும் நேர்மையான எண்ணங்களும் நேர்த்தியான முயற்சிகளும் பூர்த்தியாகவும் கீர்த்தியாகவும் இன்றைய நாளில் நடந்தேறும். புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த சுய தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால குளிகை காலத்தில் குதிரைக்கு கொள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈச்சனாரி விநாயக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் சத்துருஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறதுனால பொதுவாக அதாவது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகமாகும். விளையாட்டுத்துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தளர்ச்சியான நேரத்திலும் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பேரூர் பட்டீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VT. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தனவரவு அதிகரிக்கும், பணவரவு மிகுதியாகும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை பெருக்கிக்க முடியும். அதன் காரணமாக குடும்பத்தில் வெகுமானம் மிகுதியாகும். சொந்தக்காரர்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும்.
ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிறந்த நாள் வாழ்த்துக்களை பிரம்ம முகூர்த்தத்தில் தெரிவிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று குடும்பஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொறுப்போடும் சிறப்போடும் செயல்படக்கூடிய மனோபக்குவம் அதிகரிக்கும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத இளம் காளை கன்னியர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்தம்பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திர படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 3வது இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்து உத்தியோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு, கடல் கடந்த பயணம் சகாய அமையக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையோடு அமையக்கூடிய சிறப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான வாய்ப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3வது இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால இஷ்ட தெய்வ திருநாமத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பரம் தில்லை நடராஜர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DZ. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாய் அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் அதி அற்புத மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொறுப்பும் சிறப்பும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பன்னீர் செடி தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HK. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சுமத்தோடு செயல்பட்டு சுபிட்சங்கள் பெறக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்தால் கூட அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களிலும் வேகத்தை விட விவேகத்தை கடைபிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜீவனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு அமர்ந்து அந்த புதாத்திய யோகத்தோடு மங்களகாரகன் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்புக்கான தகுதிகள் மிகுதியாகும். கிடைத்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால இரவு நேர இறை வழிபாடுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய யோசைகளும் பெண்களுடைய ஆசைகளும் பலிதமாகும். குடும்பத்திற்கு தேவையான நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகள்
சாஸ்திரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரீத சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பட்டு வஸ்திரம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி சி. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டும் வல்லமை நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சங்கள் விலகி அம்சங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு பொன் பொருள் சேர்க்கைகள் இன்றைய நாளில் அதிகமாகும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை மிகுதியாகும். மாணவிகளுக்கு கல்விக்கு மேலான பண்பாட்டின் மீது ஒரு மோகமும் அதே பண்பாட்டினுடைய சிறப்புகள் தெரியக்கூடிய ஒரு தாகமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குண விமோசன ஸ்லோகத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் லட்சுமி நாராயணி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அதாவது உபஜய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி இன்றைய நாளில் அமையும். அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களுக்கு தேவையான உதவிகளும் எதிர்பார்த்த பதவிகளும் இன்றைய நாளில் அமையும். கடினமான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு, மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு, பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பண வரவு அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிந்தனையை சிதற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கயித்தமல வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IM. பணிவும் துணிவும் பக்குவமாய் அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்திலும் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி மனோ நிறைவு அதிகரிக்கும். பெண்களுக்கு மன உறுதி மிகுதியாகும். ஆண்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பிரம் பிரகஸ்பதயே நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சமல பாலமுருகர், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. ஓம் சுச ஏ நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சுச ஏ நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை கடவுள்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.